வெல்கம் டு எம்ஹெச் மேக் சேனல். பாருங்கள், 7ஆம் வகுப்பு பருவம் 2ல் பயிற்சி 2.3 தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், கொஷின் பார்க்கலாம். வெளிப்புற ஆரம் 32 சென்டிமீட்டரும் உட்புற ஆரம் 18 சென்டிமீட்டரும் உடைய வட்டப்பாதையின் பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பரப்பளவுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், என்னது பை ஆர் ஸ்கொயர். முன்னாடி பயிற்சியில் ஒரு ஆர் வச்சு பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. இப்போ வந்து வெளிப்புற ஆரம் உட்புற ஆரம் கொடுத்துட்டாங்க வட்டப்பாதை. ஸோ இப்போ 2 ஆரம், ஒரு வட்டம் வந்து அதனுடைய ஆரம் வந்து 18 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற வட்டத்தினுடைய ஆரம் வந்து 32 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வட்டப்பாதை இதுதான் வந்து நம்மளுக்கு வட்டப்பாதை. சரிங்களா, இப்போ 2 ஆரம் கொடுத்துருக்கறனால இதில் பெரிய அளவை கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறோம், சின்ன அளவு வந்து ஸ்மால் ஆர்னு வச்சுக்கிறோம். சரிங்களா, இப்போ பெரிய வட்டத்தினுடைய பரப்பளவுலேருந்து சின்ன வட்டத்தினுடைய பரப்பளவை கழிச்சோம்னா இந்த நடுவில் இருக்கிறது கிடைச்சிடும். சரிங்களா, இந்த பகுதி அப்படின்னா பெரிய வட்டத்தினுடைய பரப்பு பையார் ஸ்கொயர், சின்ன வட்டத்தினுடைய பரப்பு பையார் ஸ்கொயர். இது ரெண்டையும் என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சி கழிக்கணும். இதில் ஈஸியாக எப்படி பண்ணலாம்னா ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி இருக்கிறது பை, அதை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்கும், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். சரிங்களா, ஸோ இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எல்லா கணக்குக்கும் இதே தான். வட்டம்னு வந்துட்டாலே 2 வட்டம் கொடுத்துட்டு அதனுடைய நடுவில் இருக்கக்கூடிய பாதையினுடைய பரப்புன்னு கேட்டாங்கன்னா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் போடணும். சரிங்களா, இப்போ சம் பார்க்கலாம். பாருங்கள், வெளிப்புற ஆரம் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறோம், 32 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. உட்புற ஆரம் வந்து ஸ்மால் ஆர்னு வச்சுக்கிறோம், 18 சென்டிமீட்டர். இப்போ வட்டப்பாதையினுடைய பரப்பளவுனா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன சொன்னோம், பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். பையோட மதிப்பு 22/7 வச்சுக்கிறோம். கேபிட்டல் ஆர் எவ்வளவு, 32 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர்ங்கிறது 18 ஸ்கொயர், அதாவது 32 2, 18 2. இது என்ன மீனிங்கு, 32 2 தடவை பெருக்கணும்னு அர்த்தம். பெருக்கி 18 2 பெருக்கி வரக்கூடிய ஆன்சரை மைனஸ் பண்ணணும் அர்த்தம். சரிங்களா, இப்போ 32 2 பெருக்கூட 2 தடவை பெருக்கணும், அதாவது 32 2 மைனஸ் 18 x 18. இதுக்கு பெருக்கி கழித்து மறுபடியும் 22 பெருக்கி 7 வகுக்கணும். சரிங்களா, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அது கொஞ்சம் பெருக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருக்குங்கிறதுக்காக நம்ம அந்த மெத்தடை அவாய்ட் பண்ணிடலாம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் அடுத்த கிளாஸில் பார்ப்பீங்க, இப்பயே தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது ஏங்கிற இடத்துல 32 இருக்குதுன்னு அர்த்தம், பிங்கிற இடத்துல 18 இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி இருந்ததுன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாம் நம்ம. சரிங்களா, அப்போனா இந்த 2 மதிப்பையும் ஃபஸ்ட்டு கூட்டணும், அப்புறம் 2 மதிப்பையும் கழிக்கணும், 2 ஆன்சரையும் பெருக்கணும். சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப ஈஸி, நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ப்ளஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 ப்ளஸ் பண்ணணும், அதாவது மேலே ஸ்கொயர் வந்துச்சுன்னா. அடுத்தது 2 மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ 22/7 போட்டேன், இப்போ 2 கூட்டினு வரும், 8 2 10 மீதி 1 பாருங்கள், 0 மீதி 1 50. இப்போ இதை கழிக்கிறோம், 32 18 என்ன பண்ணுறோம், கழிக்கிறோம். கழித்தோம்னா நம்மளுக்கு 14 இல்லைங்களா. பாருங்கள், 1 7 2 7 14. இப்போ அடுத்தது இது எல்லாத்தையும் பெருக்கிக்கலாம், 22 x 50 x 2. 22 2 பெருக்கினா நம்மளுக்கு என்ன வரும், 44 50 பெருக்கிக்கலாம். 0 போட்டுக்கிறோம், 0 இருக்குன்னா பெருக்கிறது ஈஸி, அந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். 5 4 20 மீதி 2, 5 4 20 22 cm². அப்படின்னா அந்த வட்டப்பாதையினுடைய பரப்பு 2600 cm². சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மெத்தடில் வச்சு போட்டோம்னா. இப்போ நீங்கள் இல்லை எனக்கு புக்கில் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க, அதாவது புக்கில் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா எடுத்துக்காட்டுலாம், 32 2 பெருக்கி, 18 2 பெருக்கி, கழிச்சு வர ஆன்சரோட 22 பெருக்கி 7 வகுத்துருப்பாங்க. சரிங்களா, அப்படி போட்டாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா, அதோட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். ஒரு புல்வெளி 28 மீட்டர் ஆரம் உள்ள வட்ட வடிவில் உள்ளது, அந்த புல்வெளியை சுற்றி 7 மீட்டர் அகலம் உள்ள பாதை உள்ளது. சரிங்க, 7 மீட்டர் அகலத்துக்கு ஒரு பாதை உள்ளது எனில் அந்த பாதையினுடைய பரப்பளவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு புல்வெளி இருக்குது, அதனுடைய ஆரம் வந்து 28,
அதுக்கடுத்து அந்த புல்வெளியை சுற்றி 7 மீட்டர் அகலம், இதனுடைய அகலம் எவ்வளோ வந்து 7 மீட்டர். அப்படின்னா அதே மாதிரி ஒரு வட்டம் வந்துடுது இல்லைங்களா, அகலப்பாதை உள்ளது. இந்த பாதையினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்புறம் நம்மளுக்கு இது வந்து ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர்லேயும் இந்த பா அகலம் மட்டும் தான் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இதில் இதையும் என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். அப்படின்னா 28 ஓட 7 கூட்டினா இந்த பெரிய இதனுடைய ஆரம் கிடச்சிரும். அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும், 35. இப்போ வச்சு போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். பார்க்கலாங்களா, பாருங்க புல்வெளியினுடைய ஆரம் வந்து நம்மளுக்கு 28 மீட்டர் கொடுத்துட்டாங்க, பாதையின் ஆரம் வந்து 7 மீட்டர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இப்போ புல்வெளியும் பாதை ரெண்டையும் சேர்த்தணும் அப்படின்னா 28 + 7 அப்புறம் என்ன வரும், 35 மீட்டர். அப்படின்னா இது கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறோம், இது ஸ்மால் ஆர்னு வச்சுக்கிறோம். நம்மளுக்கு ஃபார்முலா பையின்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர், பாதையினுடைய பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படின்னா 22/7 × 35² - 28² அப்படின்னா இது எப்படி போட்டுக்கலாம், 35 + 28 35 - 28 சரிங்களா, 22/7. இப்போ இதை கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 63. இதை கழித்தோம்னா 7. இப்போ 7 நம்ம என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம். அப்புறம் இப்போ எதை பெருக்குனா போதும், 22 - 63 பெருக்குனா போதும், 2, 3, 6, 6, 2, 12 பெருக்குனா மறுபடியும் அதை எதனை வரும், அப்படின்னா 6, 8, 3, 9 அப்படின்னா பாதையினுடைய பரப்பு வந்து 1386 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ அடுத்த சம் பார்க்கலாங்களா, 3வது சம்மு பாருங்க. 120 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்ட வடிவ அறையில், ஒரு அறை வந்து வட்ட வடிவில் இருக்குது, அதுக்கு வந்து 106 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்ட வடிவ கம்பளம் விரிக்கப்பட்டுள்ளது, விரிக்கப்படுகிறது. அந்த அறையில் கம்பளத்தால் மூடப்படாத பகுதியின் பரப்பளவை காண்க. ஒரு ஹால் வந்து இப்படி இருக்குது, அதனுடைய ஆரம் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 120 மீட்டர். அப்புறம் அதுக்கு வந்து ஒரு கார்பெட், அதாவது ஒரு கம்பளம் விரிக்கிறாங்க, அதனுடைய ஆரம் வந்து 106. அப்படின்னா இந்த கம்பளம் விரிக்காத பகுதியினுடைய பரப்பு கேட்குறாங்க. சரிங்களா, முன்னாடி போட்ட சம் மாதிரியே தான். இப்போ வட்ட வடிவ அறையினுடைய ஆரம் வந்து 120 சென்டிமீட்டர், வட்ட வடிவ கம்பளத்தினுடைய ஆரம் வந்து 106 சென்டிமீட்டர். அப்படின்னா இது கேபிட்டல் ஆர், இது ஸ்மால் ஆர். இப்போ கம்பளத்தால் மூடப்படாத பகுதினா நம்மளுக்கு ஃபார்முலா வந்து π × R² - r, பையோட மதிப்பு போட்டாச்சு, கேபிட்டல் ஆர் வந்து 120² - 106² ஓகேங்களா. இப்போ 22/7 இது எப்படி எழுதலாம், 120 + 106 × 120 - 106 பண்ணணும், அடுத்தது மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ அடுத்தது 22/7 போட்டேன், இப்போ கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும், 226. இப்போ இதை கழித்தோம் அப்படின்னா 14 ஓகேங்களா, இங்கே 226, இங்கே 14. இப்போ அடிச்சு போட்டோம்னா 2, அப்படின்னா 22 × 226 × 2. இப்போ 22 2 பெருக்குனா நம்மளுக்கு 44. இப்போ 226 44 நம்மளுக்கு பெருக்குன்னு என்ன வந்துடுங்க, ஆன்சர் வந்துடும். 6 × 4 = 24, மீதி 2 4 2 8 2 10, மீதி 1 8 1 9. மறுபடியும் அதே தானே வரும், இப்போ கூட்டுன்னா 4 4 9 9. அப்படின்னா நம்மளுக்கு கம்பளத்தால் மூடப்படாத பகுதியினுடைய பரப்பு வந்து 9944 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா, அவ்வளோதான் சம். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம், 4வது சம் பாருங்கள். ஒரு பள்ளியின் விளையாட்டு திடல் 103 மீட்டர் ஆரம் உள்ள வட்ட வடிவில் உள்ளது. பாருங்கள், 103 மீட்டர் ஆரம் உள்ள வட்ட வடிவில் உள்ளது. அத்திடலுள் ஒவ்வொன்றும் 3 மீட்டர் அகலம் உள்ள 4 ஓடுதளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஓடுதளங்கள்னா நம்ம இந்த ரன்னிங் ரேஸ் ஓடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஓடுதளத்தை அமைச்சிருக்காங்க. 4 ஓடுதளங்கள் அமைக்கிறாங்க. 1 சதுர மீட்டருக்கு 50 வீதம் அந்த ஓடுதள பாதைகளை வடிவமைக்க ஆகும் மொத்த செலவு நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சரிங்களா, மொத்தம் ஒரு விளையாட்டு திடல் வந்து 103 மீட்டர் ஆரம், ஒவ்வொரு விளையாட்டு திடல் வந்து 3 சரிங்களா. அப்படின்னா எத்தனை விளையாட்டு திடல் இருக்கு, 4. அப்படின்னா டோட்டலாக அதனுடைய பரப்பு, அதனுடைய ஆரம்னு பார்த்தீங்கன்னா 4 3 என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும் ஓகேங்களா. அப்படின்னா அதனுடைய ஆரம் 12. நம்ம மீதி இருக்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ பார்க்கலாம், விளையாட்டு திடலினுடைய ஆரம் வந்து நம்மளுக்கு 103 மீட்டர், ஓடுதளத்தின் அளவு வந்து நம்மளுக்கு 3 மீட்டர். அப்படின்னா 4 ஓடுதளத்தின் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 4 × 3 = 12 மீட்டர் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ மீதி இருக்கிற பகுதியில் பார்க்க போகிறோம்.
இப்போ அப்படின்னா என்ன பண்ணுவோம், பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். பையோட மதிப்பு 22/7, இது கேபிட்டல் ஆர், இது ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆர் வந்து 103 ஸ்கொயர், ஸ்மால் ஆர் வந்து 12 ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ இதை பெருக்குமா 22/7. இது எப்படி எழுதிக்கலாம், ஃபார்முலா பார்க்குறோம், 103 + 12, 103 - 12. பாருங்கள் இதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இந்த 103ல 21 என்ன பண்ணணும், கழிக்கணும், சாரி 12 கழிக்கணும். சரிங்களா, இப்போ 12 கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 91 மீட்டர். அப்படின்னா அதுதான் வந்து ஸ்மால் ஆர் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேங்களா, சாரி இந்த 12 வச்சுட்டு நான் டக்குன்னு போட்டேன். ஓகேங்களா, இப்போ அப்படின்னா 103லேருந்து 12 ஓடுதளங்களை நம்ம ஓடுதளங்களுடைய அகலத்தை நம்ம என்ன பண்ணுறோம், கழிச்சுக்கிறோம். அப்படின்னா கேபிட்டல் ஆர் வந்து 103 மீட்டர், ஸ்மால் ஆர் வந்து 91 மீட்டர் வச்சுக்கிறோம். சரிங்களா, இப்போ வச்சு போட்டோம்னா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் வச்சு போடுறோம். இப்போ பையோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும், 22/7. இப்போ கேபிட்டல் ஆர் வந்து 103 ஸ்கொயர் மைனஸ் 91 ஸ்கொயர். இப்போ இது பாருங்கள், 22/7 போட்டுக்கிறேன். இது எப்படி போடலாம், 103 + 91, 103 - 91. அப்படின்னா 22/7 போட்டுட்டு இதை கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 194. இதை கழித்தோம்னா நம்மளுக்கு 12. ஓகேங்களா, இப்போ நம்ம இதை எதையுமே என்ன பண்ண முடியாது, அடித்து போட முடியாது. ஏழை வைப்பட்டில் 194 வராது, 12 வராது. அதனால் இது எல்லாத்தையும் பெருக்கி நம்ம என்ன பண்ணுறோம், 7 வகுக்க போகிறோம். இப்போ பெருக்கலாம், 194 22 நான் பெருக்கிறேன். பெருக்கணும்னா என்ன வரும், 4 2 8, 9 2, 18 மீதி 1 3. மறுபடியும் அதையே போட்டுக்கலாங்களா, அப்புறம் வரும் 8 கூட்டினா 16 மீதி 1, 11 12 மீதி 1 4. இப்போ 22 194 பெருக்கணும்னா 4668. மறுபடியும் எதை பெருக்கிறோம், 12 பெருக்கிறோம். பெருக்கணும்னா 8 2 16 மீதி 1 6 2 12 13 மீதி 1 4 1 5 4 2 8. 1 பெருக்கணும்னா அதே தான் வரும் இல்லைங்களா, 8 3 11 மீதி 1 12 மீதி 1 11 மீதி 1. அப்புறம் என்ன வந்துச்சு, 51216/7. இதை 7 வகுக்கிறோம். சரிங்களா, இதை என்ன பண்ணுறோம், 7 வகுக்கிறோம். 51216 எதால் வகுக்கிறோம், 7 வகுக்கிறோம். சரிங்களா, இப்போ வகுக்கலாமா, ஸோ 51 நம்மளுக்கு என்ன வரும், 7 7 49. இப்போ கழிக்க முடியாது இல்லைங்களா, அப்படின்னா கடை வாங்கினோம்னா 11 11 9 போயிடுச்சுனா 2 22. அப்படின்னா 3 7 21 கழித்தோம்னா 1 11, 1 7 7 மீதி 4 46. ஓகேங்களா, அப்படின்னா 6 7 42 மீதி 4. இப்போ புள்ளி வச்சுட்டு 0 போட்டோம்னா 5 7 35. ஓகேங்களா, அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், 7316.5 7316.5 வந்துருச்சு. சரிங்களா, மீட்டர் ஸ்கொயர் பரப்பு. இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு 50 ரூபா ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 50 பெருக்கணும், 7 3 1 6.5 × 50. இப்போ 0 அப்படியே வச்சுக்கலாம், இந்த புள்ளியும் கடைசியத்துலேருந்து வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ இதை பெருக்கிறோம்னா பாருங்கள், 7 3 1 6 5 × 5 5 5 25 மீதி 2 30 30 32 மீதி 3 1 5 5 3 8 5 3 15 மீதி 1 7 5 35 1 36. இப்போ இங்கே இப்போ இந்த இடத்துல 0 தான், நம்ம கடைசியாக 0 சேர்த்திக்கணும். சரிங்களா, இப்போ நம்ம 0 சேர்த்திட்டு நம்ம கடைசியிலேருந்து என்ன பண்ணணும், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். ஓகேங்களா, இப்போ கடைசியிலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 365,825 ரூபா நம்மளுக்கு செலவாகுது. ஓகேங்களா, அடுத்த சம் பார்க்கலாம். 5வது சம் பாருங்கள், அருகில் உள்ள படம் ஒரு நடைபாதையின் வான்வழி காட்சி எனில் அந்த பாதையின் பரப்பளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, வான்வழி காட்சி அப்படின்னா சேட்டலைட்லேருந்து எடுக்கிறது. இப்படி வந்து ஒரு செவ்வக வடிவில் ஒரு நிலம் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பெரிய
நிலம்னு வச்சுக்கலாம், இது வந்து சின்ன நிலம்னு வச்சுக்கலாம். பெரிய நிலத்தினுடைய நீளம் அகலம் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. அதில் ஒரு நடைபாதை போட்டாங்க அப்படின்னா உள்ளார வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா நம்ம கேட்குறது அந்த பாதையினுடைய பரப்பு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ அப்படின்னா இதனோட பெரிய ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டு செவ்வக பகுதி இருக்குது. அப்படின்னா பெரிய செவ்வகத்தினுடைய நீளம் அகலம், சின்ன செவ்வகத்தினுடைய நீளம் அகலம் எடுத்துக்கிறோம் சரிங்களா. இப்போ பார்க்கலாமா, இப்போ வந்து பெரிய செவ்வகம்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. பெரிய செவ்வகம் சிறிய செவ்வகம்னு வச்சுக்கலாம், ரெண்டு செவ்வகம் இருக்குது. இப்போ பெரிய இதனுடைய நீளம் வந்து கேபிட்டல் எல்னு வச்சுக்கலாம், அகலம் வந்து கேபிட்டல் பின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா பெருசுக்கு வந்து நம்மளுக்கு 80 மீட்டர்னு இருக்குது, இங்கே வந்து 50 மீட்டர்னு இருக்குது. இது வந்து ஸ்மால் எல் அப்படின்னு வச்சுக்கிறோம் ஓகேங்களா. அப்படின்னா 70 மீட்டர், ஸ்மால் பி வந்து 40 மீட்டர். அடுத்தது பாதையின் பரப்பளவு, அந்த பாதையின் பரப்பளவு தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா அது எப்படி எழுதலாம், நம்ம வந்து கேபிட்டல் எல் இன்ட்டு பி மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு பி. கேபிட்டல் எல் வந்து 80, ஸ்மால் பி வந்து 50, சாரி கேபிட்டல் பி. அடுத்தது இது வந்து 70 × 40 பாருங்க, ரெண்டு ஜீரோவுக்கு ஜீரோ வச்சுக்கிறேன், 8 × 40. அதே மாதிரி 7 × 28 அந்த ஜீரோ வச்சுக்கிறோம். இப்போ கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 0 0 போட்டாச்சு, 0 8 போகாது, கடன் வாங்குகிறோம், இங்கே 3000 இல்லைங்களா, இங்கே 10000. அப்படின்னா 2 × 3 பேசுனா 1, அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் புரியுதுங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். பெரு பெரிய அளவுலேருந்து சின்ன அளவு நம்ம என்ன பண்ணுறோம், கழிக்கிறோம் ஓகேங்களா. இந்த சம்மோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.